ஹாய் கைஸ் டாக்டர் சேன் இந்த மல்டிவர்ஸ் மைனஸ் மூட ரிவ்யூ தான் இந்தியோட நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோட ஸ்டோரி என்ன சொல்லிடுறா, அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்த மூவி பற்றி கொஞ்சம் பேசலாம். மோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம வாண்டாவுக்கு அவங்களோட பசங்களுக்கு அந்த ஒரு யூனுக்கு போய் அவங்க கூட வாழணும். மல்டிவர்ஸ்ல ட்ராவல் பண்ற பவர் யாருக்கு இருக்கு, நம்ம அமெரிக்க சாய்ஸ்க்கு இருக்கு. அமெரிக்க சாய்ஸ் இருக்கிற யூனிஸ்க்கு நம்ம வாண்டா எவ்வளவு மாஸ்டர்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க, அவங்களும் யூனிஸ் விட்டு யூனிஸ் தாவிட்டு இருக்காங்க. அப்படிதான் எம்சோல வராங்க. நம்ம டாக்டர் செஞ்சோம் நம்ம அமெரிக்க சாய்ஸ காப்பாத்துறாரு. அப்புறம் நம்ம டாக்டர் வாண்டாட்டி எப்படி அமெரிக்க சாய்ஸ காப்பாத்த போறாரு, வாண்டா அவங்க நினைச்சது நடக்குதா இல்லையா, என்ன நடக்க போது, அதான் இந்த டாக்டர் இந்த மல்டிவர்ஸ் மைனஸ் மோட ஸ்டோரி. மல்டிவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. கேமியோஸ் பெருசா எதிர்பார்க்காதீங்க, அதிகமா ஒரு கம்மியான கேமியோஸ் தான் இருக்கு, ரொம்பவே கம்மி தான். காமிக்கப்பட்ட புது கேமியோஸ்லயும் எல்லாரும் போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம வாண்டா வேற மாதிரி காமிச்சிருக்காங்க, ஓவர் பவராகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது நம்ம சாமராயம் எடுத்த படம் தான் நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த ஹாரர் எலிமெண்ட் எல்லா இடத்துலயுமே இருக்கு, நிறைய இடத்துல இந்த ஹாரர் எலிமெண்ட் இருக்கு. எம்சிஎல் ஒரு வித்தியாசமான ஒரு படம் இது. இதுக்கு முன்னாடி வாண்டா அப்படி இருக்க மாட்டாங்க, இப்ப காமிச்சிருக்க வாண்டா வேற மாதிரியான வாண்டா. இந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த படத்துல வச்சிருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. அது நம்ம எலிசபெத் ஓல்சன் வேற மாதிரி நடிச்சிருக்காங்க. அது நம்ம பெட்டி கம்பர் பஜன் தரமா அடிச்சிருக்காரு, பாக்கி எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. என்ன பாசிட்டிவ், படத்தோட டெக்னிக்கல் டீம் சைடு படம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. விஎஃப்எக்ஸ், சிஜி எல்லாத்துலயும் பக்காவா படம் சூட் ஆயிருக்கு. அதுவும் சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் மியூசிக் அது சும்மா தாறுமாறா இருக்கு. மூணாம் பாசிட்டிவ், வடகம்பல் உள்ள ஒரு எம்சிஎல் படம் மூலமா அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம், ஆனா வாண்டாக தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் போயிருக்க மாதிரி தெரியுது. செகண்ட் பாயிண்ட், இது ஒரு மல்டிவர்ஸ் படம், ஆனா மல்டிவர்ஸ் இவங்க அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம கொஞ்சமா மல்டிவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுட்டாங்க. தேர்ட் பாயிண்ட், இந்த மூட ரன்னிங் டைம்னு சொல்லலாம். ரன்னிங் டைம் வந்து 2 மணி நேரம் 6 நிமிஷம் தான் இந்த படம். 40 நிமிஷம் இந்த படத்துல கட் பண்ணிருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ரன்னிங் டைம் தாராளமா 2 மணி நேரம் 40 நிமிஷமே கொடுத்துருக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, போஸ்ட் கிரெடிட் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் நல்லா இருக்கு, இன்னொரு போஸ்ட் கிரெடிட் அது எதுக்கு தான் தேவையே இல்லது. முக்கியமா போஸ்ட் கிரெடிட் பக்கமா வந்துடாதீங்க, ஒரு சில தேட்டர்ஸ் எல்லாம் போஸ்ட் கிரெடிட் போட மாட்டாங்க. அது என்னன்னா உங்களை கேட்டு போஸ்ட் கிரெடிட் போட சொல்லி பாருங்க. வருத்தப்பட விஷயம்னா, படம் எனக்கு உண்மையை ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல காமிக்கப்பட்ட கேமியோ எல்லாம் போஸ்ட் கிரெடிட் போடுறது மட்டும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதே சமயத்துல வாண்டாவா செம்ம ஓவ படம் காமிச்சிருந்தாங்க. படமும் ஹாரர் மூவி லெவலுக்கு போச்சு. எம்சியோட அந்த இடத்த நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 616 சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வேற ஒரு நம்பர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எம்சிஏ 616 சொல்லிட்டு. அடுத்த படத்துல சத்து முன்னாடி நம்ம அமெரிக்கா சாய்ஸ் வந்து கே லெஸ்பியன் கேரக்டர் சொல்லிட்டு, எகிப்துல சவுதி அரேபியால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு இதை பேன் பண்ணாங்க. ஆனா அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சீனுமே இல்ல. பேருக்கு தான் அமெரிக்கா சாய்ஸ் கே லெஸ்பியன் கேரக்டர் இந்த படத்தை சொல்லிருக்காங்க, அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சீனுமே இல்ல. அப்ப ஏன் இந்த படத்தை பேன் பண்ணாங்க அது சுத்தமா தெரியல. அடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வழக்கமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. என்னன்னா, அவங்களோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், செகண்ட் ட்ரெய்லர் ஓகே, ஃபைனல் ட்ரெய்லர் ஓகே. ஆனால் டிவி ஸ்பாட்னா ஒரு 2-3 டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் இஷ்டத்துக்கு அடிக்க தள்ளுறாங்க வர வர. சரி, அதில் பழைய ஃபுட்டேஜ் தான் இருக்கு, இந்த ஒரு புது ஃபுட்டேஜ் காமிக்கலாம். இஷ்டத்துக்கு முக்காவாசி படம், டாக்டர்ஜியோட முக்காவாசி படத்தை டிவி ஸ்பாட்லேயே காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிற இப்போ வரையுமே அவங்க அவ்வளோ டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட யூடியூப் சேனலோட அந்த கமெண்ட் செக்ஷன் அவங்களே டிசபிள் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படிதான் பண்ணாங்க தெரியல. ஒரு சைடு லீக்ஸை அடிக்கி தள்ளிக்கிட்டு இருந்தா, இன்னொரு சைடு இவங்க ஒரு சைடு இந்த மாதிரி படத்தை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயில் தவிர்த்து படத்தையும் பார்த்தாச்சு. என்ன பொறுத்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சின்ன பசங்க இந்த படத்தை பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு சில இடத்துல பயப்பட சான்சஸ் இருக்கு. மற்றபடி அடல்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவு சண்டே சண்டைக்கு ஒரு சூப்பரான எம்சிஓ மூவி. மால் ஃபேன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக விட மாட்டீங்க. நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்கிறேன், இந்த படத்தில் போய் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாக நல்லா இருக்கு படம். முக்கியமாக போஸ்ட் கிரெடிட் அதை பார்க்காம வந்துடாதீங்க, போஸ்ட் கிரெடிட் பார்த்துட்டு வாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டட்டா, பை கைஸ்.